நல்லா தூங்கி எழுந்த பிறகு கூட சில நேரத்தில் உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாக காணப்படுவோம். ஏன் இவ்வளோ நம்ம சோர்வாக காணப்படுறோம் அப்படின்னு நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நமக்கு உடல் ரீதியாக சோர்வை காட்டிலும் மனது ரீதியாக நிறைய சோர்வு இருக்கும். உள்ள நமக்குள்ளாக ஏதோ செய்து கொண்டே இருக்கும், ஏதோ யோசித்து கொண்டே தூங்கியிருக்கும். இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இதை இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்வு காண போகிறேன், இப்படி பேசிட்டாங்களே, நான் நினச்சி கூட பார்க்கலையே, இவங்க என்னை பற்றி இப்படி புரிஞ்சு கொள்ளலையே, இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடி போய் நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணி காலையில் எழுந்திருப்போம். ஒருவேளை அப்படி இன்னைக்கு காலையில் அந்த ஒரு டயர்ட்னஸோடு நாம் எழுந்திருப்போம். ஏன்னா எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வருது. யோவான் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, யோவான் 4ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், சமாரியாஸ்திரி. அந்த சமாரியாஸ்திரியை குறித்து எவ்வளவு முறை நாம் பிரசங்கம் கேட்டாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது தான் இன்று காலையிலே யோவான் 4வது அதிகாரத்தை பார்க்கும்பொழுது 1வது வசனத்திலே யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த பொழுது. அங்கே ஒரு காம்படிஷனுங்க. யோவான் நிறைய ஞானஸ்தானம் கொடுக்குறாரா, இயேசு கிறிஸ்து நிறைய ஞானஸ்தானம் கொடுக்குறாரா அப்படின்னு ஸ்பெக்டேட்டர்ஸ், பரிசேயர்கள், ஹோலி பீப்புள், த மோஸ்ட் ஹோலி பீப்புள், அவங்க தான் இன்னைக்கு இந்த காம்படிஷனில் அவங்க யார் நிறைய ஞானஸ்தானம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி, மினிஸ்ட்ரிக்குள்ள போட்டி. யோவான்ஸ் நாடகன் மினிஸ்ட்ரி பெருசா, இயேசு கிறிஸ்து மினிஸ்ட்ரி பெருசா? இன்னைக்கு நம்ம வாழ்கிற சூழ்நிலையில் நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது எவ்வளோ போட்டிங்க, மினிஸ்ட்ரியில் போட்டி கூட இருக்குது. ஆண்டவர் யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். ஏன் போனார்னா அதை அறிந்து போகிறார். சே, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே மக்கள் அப்படின்னு சொல்லி யூதேயாவிலேருந்து கலிலேயாவுக்கு நேராக போகலாம். ஆனால் யூதர்கள் சுற்றி போவாங்க, சுற்றி போவாங்க. ஏன்னா அவங்க சமாரியாவை தாண்டி போகக்கூடாது என்று. யூதேயாவுக்கும் கலிலேயாவுக்கும் இடையிலே சமாரியா இருக்கிறது. யூதேயா என்கின்றது பிரைஸ், கலிலேயா என்கின்றது ஆண்டவர் சொன்ன மினிஸ்ட்ரி, பல அதிசயங்களை அவர் செய்த இடம் அது. கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அந்த இடத்திற்கு பிரைஸ் பண்ணி போகிறதுக்குள்ள இவங்க சுற்றி போவாங்க யூதர்கள். ஏன்னா சமாரியாக்குள்ளே போகணும். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். வசனம் அப்படி தான் சொல்லுது. போட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு பரிசேயர்கள் பேசிக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கு தெரியும், அவர் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் சம் ஏரியா வி ஹாவ் டு ஸ்டாப் டு கோ டு கலிலி, சம் ஏரியா வி ஹாவ் டு ஸ்டாப் அண்ட் செக் டு கோ டு கலிலி. கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் சம் ஏரியாவில் நம்ம நிற்க வேண்டும், சமாரியாவில். அவர் அப்படி சொல்லலை, ஆனால் நான் புரிஞ்சிட்டேன். இந்த சம் ஏரியாவில் நான் நிற்காததுனால சுற்றி போயிட்டுருக்கேன். சம் ஏரியாவில் நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறவராக இருக்க, ஆண்டவர் எனக்காக சம் ஏரியாவில் காத்துட்ருக்கார். அந்த சம் ஏரியாவில் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சம் ஏரியாவில் நான் விழுந்து போயிருக்கிறேன். 5 புருஷன் இருக்கான், 6வது புருஷனும் நீ இப்போ கட்டிடுவேன் இல்லை. அந்த பொண்ணு இங்க வர வெக்கத்தோட அந்த மகளுக்காக காத்திருக்கிறார் சம் ஏரியா. இன்னைக்கு அந்த சம் ஏரியா காயப்பட்ட ஏரியாவா இருக்கலாம், நமக்கு பழுதுபட்ட ஏரியாவா இருக்கலாம், விழுந்து போன ஏரியாவா இருக்கலாம், நம்மை அலக்கழிக்கிற ஏரியாவா இருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்ட ஏரியாவா இருக்கலாம். ஆனா அந்த சம் ஏரியாவிலே தான் ஆண்டவர் காத்திருக்கிறார் நமக்காக. அந்த இடத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அதற்கு பிறகு முதலாக மேசியா என்று இந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல தான் சொல்லுகிறார். அந்த சம் ஏரியாவில் தான் நமக்கும் கிடைக்கும் அவருடைய வெளிப்பாடு. அதுக்கு பிறகு நாம் பெரிய ஊழியத்தை செய்ய கலிலேயாவுக்கு புறப்பட்டு செல்வோம். இன்னைக்கு இஃப் தேர் இஸ் சம் ஏரியா விச் இஸ் அஃபெக்டிங் யூ, சம் பீப்புள் இன் சம் ஏரியா தே ஆர் ஹர்ட்டிங் யூ,
Jesus is waiting to heal us, to revive us, to renew us, to refresh us. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.